பின்னாடி ஓடுற பேக்ரவுண்ட் மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ வணக்கம் வேர்க்கப் சேனல் யூடியூப். இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்த இந்த ட்ராவை தான் நம்ம சுற்றி விட போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ட்ரெய்லர் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை போய் பார்த்துக்குவாங்க. ஸோ லெஜெண்டரி கன் வந்து ரேசர் பேக்கு. ஸோ இந்த சீசனில் தான் எல்லோரும் ரேசர் பேக் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பிஆரில் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகோர், ஸோ கரெக்டாக வாசிக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இந்த மனுஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேரக்டர் மாதிரி வருது, இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல் பையனை பிடிச்சி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்குள்ளே வந்த மாதிரியே ஃபீல். அவன் மண்டையை பாருங்களேன், தொப்பியை கூலிங் கிளாஸ் வச்சுருக்கான், ஸோ அதனால் உனக்கு பிடிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் தான். ஸோ கன் வந்து வரும்போதெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ பேஸ் வெர்ஷன் தான். ஸோ அப்புறம் வந்து 2 காம்போ கீழுக்கு வந்து அந்த ராக்கெட்டில் லைட்டாக நிரப்பி எரியுது. ஸோ அப்புறம் 4X கொஞ்சம் நல்லாவே எரியுது. அப்புறம் 5X இன்னும் பயங்கரமாக எரியுது. அப்படியே ராக்கெட் வந்து அப்படியே அந்த கன்னை சுற்றிட்டுருக்கு. என்ன ஐடியாவோ, ஏதாச்சும் பண்ணி விட்றானோ, ஏதோ பண்ணுறீங்களா, நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ரேசர் பேக்கு பற்றி சொல்கிறதுக்கு நல்லா இல்லை, ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ டிசைன் மட்டும் ஏதோ மாதிரி இருக்குங்க, நல்லா இல்லை. அந்த ராக்கெட் மட்டும் இல்லாமல் இருந்திருக்கணும். பட் கில் எஃபெக்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த ராக்கெட் போகாமல் இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ கேவலமாக இருந்தது, ஃப்ராங்காக சொல்கிறேன். ஓகே, எனக்கு பிடிக்கலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, எப்படி ஒரு கன் ஸ்கின் தேவையா தேவையில்லையா, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ASM 10 இருக்குது. ஸோ இது வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேர், ஸோ கராடியோட அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ அதில் தெரியுது பார்த்திங்களா. அப்புறம் ஒரு கராடியோட ஸ்டாச்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃப்ரண்டில் கத்தி, ஒரு புலி நகம், அப்புறம் கரடியோட மூஞ்சி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாம் இருக்குது. ஸோ இது ஸ்பேஸ் ரேஸ் ஆமாம், இதை பற்றி நான் பேச விரும்பலை. DRH வாட் த ஹேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டு ஸ்கின் வந்து ஏதோ மாதிரி இருக்குது, பிடிக்கலை. ஸோ காலிங் கார்டு பிடிக்கலை, கன்ஃபார்மாக சொல்லிடுவேன். அப்புறம் அது ஏதோ ராக்கெட்லாம் போகுது. ஸோ இது ரொம்ப நேரம் பார்த்தா நம்ம கிடச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.50 GS காம்ரேட், ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்குது. இந்த ஓட்டையை பார்த்தீங்களா, ஓ மை காட், கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, நாட் பேட் அப்படி சொல்லலாம். அப்புறம் பேக் பேக் வந்து இது எதுக்கு, ஏன் எதுக்கு இப்படி ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் அப்புறம் வந்து மாலிக் கொடுத்துருக்காங்க. ஸோ மாலட்டோ காக்டெயில். ஸோ காம்ரேட், டியர் காம்ரேட், அந்த ஒரு ஸ்கின்னு. ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்கின் இருக்குது, அதனால் இதுவும் ஆனால் அதனால் இப்போது வந்து மோர் இன்ஃபோ பார்த்துடலாம். ஸோ மோர் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ரேசர் பேக் 0.08, வைப் இல்லை ராஜா. அப்புறம் சாம் வந்து 10%, ஓ மை காட், மாலட்டாவும் பேகும் கீழே இருக்குது, அதனால் கொஞ்சம் அடிவாங்க போல இருக்குது. ஆனால் அது என்னது, காலிங் கார்டு வந்து மேலே இருக்குது, அதனால் நம்ம கிடைக்காது. ஸோ இதுக்கு இதுக்கு அந்தளவுக்கு ஸ்பின் பண்ண ஆசைப்படலாம், பார்த்து ஸ்பின்னு. ஸோ என்ன கிடைக்கும், அப்பாடா காலிங் கார்டு கிடச்சிருமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கின்னு. ஸோ இந்த கன்னுக்கு நல்ல ஸ்கின் இல்லை, பட் இந்த கன்னுக்கு எந்த ஸ்கின்னே இல்லை, அதனால் இதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன், பரவாயில்லை. ஸோ நல்லா இருந்துச்சுல, ஏதோ நல்லபடியாக தந்துவிட்டாங்க. இந்த கேரக்டர் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஒத்துருக்கவே மாட்டேன். ஸோ பரவாயில்ல, ஏதோ நல்லதாக கிடச்சிச்சு. ஸோ ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ இது கொஞ்சம் மெதுவாக போடுறேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாகவே பிஸி ஆகிட்டேன் இப்போது. ஸோ அதனால தான் உங்களோட கமெண்ட்ஸ் கூட என்னால் ரீட் பண்ண முடியலை. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் ரீட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.